முருகப்பெருமான் துணை. உலக ஞான தலைவன் முருகப்பெருமானே ஓலைச் சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளிய அருள்வாக்கு. இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும், உங்களது துன்பமெல்லாம் தீரும். இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம். கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம். நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். உயிர் கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள். பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம். உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு. துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள். பாகம் 1675. சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன், எம்ஏ பிஎட். ஓம் சரவண ஜோதியே நமோ நம. 30/4/2024 செவ்வாய்க்கிழமை. சக்தி மிகு அரங்கனே வாழ்க வாழ்க. சத்குருவாய் உலகோர்க்கு நன்மை புரியும், பக்தி சித்தி ஞான வழி என பாருலகோர்க்கு தர்ம ஞான வழிகாட்டி வழிகாட்டி அருளுகின்ற வள்ளலே மாதவசியே. வள்ளமைப்பட உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும், தெளிவுபட ஞான அறிவுரையாசி தெரிவிப்பேன். குரோதி தகர்த்திங்கள் தன்னில் குரோதி வருடம் சித்திரை மாதம் 17 30/4/2024 செவ்வாய்க்கிழமை. தன்னிலே அரங்கனுக்கு ஆற்றல் கூட்டி தண்டாயுதன் யான் உலகினில் அற்புதம் நடத்துவேன். மன்னவன் அரங்கன் எண்ணுகின்ற வண்ணம் மண்ணுலகை ஞானலோகமாக மாற்றி மாற்றியே உன் வழி வருகின்ற உலக மக்களெல்லாம் மகா ஞானிகளாக ஆற்றல் பெருகவே மாற்றம் தந்து சுப்பிரமணியர் யானும் மகத்துவம் பட இந்த உலகினில் ஞானவான்கள் படை பெருக பெருக பெருகவே ஞானிகள் ஆட்சி வரும் வண்ணம் ஞானமதில் உலகோர்க்கு கடைத்தேற்ற மருளி ஞான தேசிகன் உன் வழி வழிகாட்டி அற்புதம் நடத்துவேன். ஆகவே கலியுக மக்கள் அரங்கனை தேடி அகத்தியர் சன்மார்க்க சங்க வழியில் ஆற்றல் பட சைவநெறி ஏற்று அரங்கன் தர்மநெறி கொள்கைக்குள் வர வருகவே வையகம் மாறும். வள்ளல் தன்மைப்பட இந்த உலகம் மாறி முருகப்பெருமானியின் தலைமை கொண்ட முழுமையான ஞானாட்சி காலத்துக்கு தகுதி பெறும். ஞான அறிவுரை ஆசிமுற்று சுபம்.